கேஜிஎஃப் டூ தான் தலை. கேஜிஎஃப் ஒன்னே வெயிட் குத்துச்சுல தலை, கண்டிப்பாக டூக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு தலை. அண்ணாத்த எனக்கு அந்த அளவுலாம் தெரியல தலை, கேஜிஎஃப் டூனா வெயிட்டிங் தலை அவ்வளோதான் தலை. சாச்சா ரஜினிகாந்த் தலை, கேஜிஎஃப் ஒன்று நல்லா இருந்தது இல்லை தலை, கேஜிஎஃப் டூ கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம் தலை, தப்பு இல்லை, வாய்ப்பே இல்லை தலை. கேஜிஎஃப் டூ பார்த்துட்டு போயிட்டே இருப்பான் தலை. கேஜிஎஃப் ஒன்று குத்த அளவுக்கு வெயிட் இருக்கு இல்லை, கண்டிப்பாக கேஜிஎஃப் டூ தான். அண்ணாது தான் ப்ரோ, அண்ணாது தான் வேறு லெவல் ப்ரோ. தலை தலைவர் வருவார், ரஜினி இருக்கிறாரு, வேற என்ன வேணும், டேரக்டர் வேறு பங்கம், சொல்லவே முடியாது, தேவையில்லை, வேறு லெவலாக இருக்கும் படம். கேஜிஎஃப் நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் கம்பேர் பண்ணும்போது தலை படம் தான் வேறு லெவலு. தலைவர் தான், சாரி தலைன்னு சொல்லிட்டேன். ஆனால் தலைவராக தலைன்னு சொல்லும் போது தலை தான் எங்களுக்கு, புரியுதுங்களா, தலைவர்லாம் கிடையாது, தலை தான் எங்களுக்கு முக்கியம். கேஜிஎஃப் கம்பேர் பண்ணும்போது தலைவர் தான் தலை, அண்ணாத்து தான், அண்ணாத்து தான் பெஸ்ட்டு, நல்லாயிருக்கும். கேஜிஎஃப் டூ தான் தலை, ஏன்னா கேஜிஎஃப் ஒன்று ரொம்ப மாசாக இருந்துச்சு, சரி இப்போ கேஜிஎஃப் டூவும் அதே மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ணாத்த நான் ரஜினி ஃபேன் இல்லை ப்ரோ, அதனால் அண்ணாத்துக்கு வெயிட் பண்ணுறோம், ஆனால் அதை விட கேஜிஎஃப் டூ தான் அதிகமாக வெயிட் பண்ணுறோம். அண்ணாத்த தான் வெயிட் பண்ணுறேன், தலைவர் படம் ஆல்மோஸ்ட் ஸோ எல்லாருக்குமே பிடிக்கும், ஸோ அதனால் அண்ணாத்த தான். கேஜிஎஃப் பிடிக்கும் பட் தலைவராக கேஜிஎஃப்னு பார்த்தா தலைவர் தான் பேரு. கேஜிஎஃப் டூ தான் நல்லாயிருக்கும், அது ஒரு அம்மாவோட சென்டிமெண்ட் இருக்குல்ல, அதனால் அது நல்லாயிருக்கும். கேஜிஎஃப் டூ தான், கேஜிஎஃப் ஒன்று கற்றுக்கு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக, கேஜிஎஃப் டூ தான் இருக்கும். அண்ணா தலான் தலைவர், சிவா வழக்கம் போல் அதே மாதிரி தான் ஃபேமிலி ட்ராமா படம், அவ்வளோதான். அண்ணா தலான் கேஜிஎஃப் டூ தான் ப்ரோ கண்டிப்பாக. எனக்கு ஓமா ரஜினி பிடிக்காது, அவர் கொஞ்சம் மாசான ஹீரோ, கேஜிஎஃப் நடித்தவர், ஒரு படம் நடித்தாலும் தமிழில் ரைட்டான படம் நடிச்சிட்டாரு, அதுதான் எதிர்பார்த்துட்ருக்கோம். கேஜிஎஃப் ரஜினி விட அவர் பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். அண்ணா தான் ரஜினி படம் மோஸ்ட்லி போய் தேட்டரில் பார்க்க மாட்டேன் ப்ரோ, பார்க்கவே மாட்டேன், ஓரளவு பிடிக்கும் அவருக்கே. பட் இப்போ வர வர ரொம்ப ஏஜை மீறி பண்ணிகிட்டு இருக்காரு, அதனால் அவர் அவர் ஏஜுக்கு அவர் அவ்வளோதான். நம்மளுக்கு இப்போ இப்போ ட்ரெண்டாக இருக்கிறது அவர் தான், ஆஷு தான், அவர் தான் எனக்கு ஆஷு ரொம்ப பிடிக்கும். கேஜிஎஃப் டூ தான் தலை, ஒன்று அந்தளவு கிட்டாச்சு, டூ டூக்காக தான் எல்லோரும் வெயிட் பண்ணுவாங்க மேக்ஸிமம், அதுதான் அண்ணாத்தையும் பார்ப்போம், கேஜிஎஃப் டூ தான் ரொம்ப விருப்பப்பட்டு போகுது. கேஜிஎஃப் டூக்கு தான் ரொம்ப வெயிட் பண்ணுறோம், ஆனால் கேஜிஎஃப் ஒன்றே நல்லா மரண மாதம் இருந்துச்சு. அண்ணாத்தையை பற்றி அவர் எப்போ மூலம் நடிப்பார் பார்ப்போம் அப்படின்னு, கேஜிஎஃப் டூக்கு தான் ரொம்ப வெயிட் பண்ணுறோம். கேஜிஎஃப் டூ தானே நல்லாயிருக்கும், அது ஹீரோலாம் நல்லா நடிச்சிருப்பார், நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. கேஜிஎஃப் தான் தரும், ஏன்னா இப்போது ட்ரெண்ட் அது வந்து எப்படின்னா, யாஸ் சூப்பராக நடிச்சிருப்பார், ஃபஸ்ட்டு இதிலே மாஸ் காட்டிக்கிட்டாரா, ஸோ அதனால் கேஜிஎஃப் டூக்கு. அண்ணாத்தா வந்து அவ்வளோவா ஒன்றும் அப்படி தரல, அதை பார்க்க கேஜிஎஃப் டூ தான் பிடிக்கும். கேஜிஎஃப் டூ ஃபஸ்ட் பார்ட்டே பார்த்தீங்கன்னா அது வேறு லெவலில் இருக்குது, இது வரைக்கும் அந்த படம் பார்த்தா அது வேறு லெவலுங்க. அது கேஜிஎஃப் டூ தான் இன்னும் வெயிட் பண்ணியிருக்கோம், அது எப்போ வரந்தால் ஜனங்களை எதிர்பார்த்துருக்கோம், அது தெரியல, அது வந்த பிறகு தான் பார்க்கணும். ஏன்னா இப்போதைக்கு பார்த்தோன்னா எல்லோரும் வந்து கேஜிஎஃப் டூ தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், அது வரட்டும் பார்ப்போம்.